வணக்கம். சக்தியின் கேள்விகளால் ஒரு வேள்வி நிகழ்ச்சியிலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. எங்கள் சமுதாயத்திலே பல விடயங்களை நாங்கள் கடைபிடிக்கின்றோம். காரணமே தெரியாமல், என்னத்துக்காக நாங்கள் கடைபிடிக்கிறோம் என்று தெரியாமல் நாங்கள் கடைபிடிக்கின்றோம். ஆனால் அவற்றை தெரிந்து கொள்ளுகின்ற பொழுது அதில் ஒரு நம்பிக்கை எங்களுக்கு ஏற்படுகிறது. அவ்வாறு பல விடயங்களை நாங்கள் இந்த கேள்விகளால் ஒரு வேள்வி நிகழ்ச்சியினூடாக நாங்கள் தெளிவுபடுத்தி வருகிறோம். அந்த அடிப்படையிலே இன்றைய தினமும் எங்களோடு இலங்கையிலும் இந்தியாவிலும் சர்வதேச ரீதியாகவும் தன்னுடைய மொழி ஆளுமைகளாலும் அதே நேரத்தில் சமூக சிந்தனை கருத்துக்களாலும் மக்கள் மத்தியிலே அதிக இடம் பிடித்திருக்கின்ற திரு கம்பவாரதி இ ஜெயராஜ் ஐயா அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. பல விடயங்களை நாங்கள் பேசிக்கொண்டு வருகின்ற பொழுது மிக முக்கியமான, அதுவும் தமிழர் பண்பாட்டிலேயே எங்களுடைய கலாச்சாரத்தோடு பின்னி பிணைந்ததாக இருக்கின்ற ஒரு விடயம்தான் கலைகள். கலைகள் தெரியாதவர்கள் இருக்கக்கூடாது என்ற ஒரு காலகட்டம் அந்த காலகட்டத்திலே இருந்தது. அது சம்பந்தமாகத்தான் இன்றைய தினம் நாங்கள் பேசப்போகிறோம் ஐயா. எங்களுடைய தமிழர் மரபிலே இந்த கலைகள் எந்த அளவு முக்கியத்துவம் பெறுகின்றது? தமிழர்களுடைய மரபிலே, இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் சைவர்களுடைய மரபிலே கலைகளுக்கு கொடுக்கப்படுகிற முக்கியத்துவத்தை பற்றி நாம் தெளிவாக தெரிந்திருக்க வேண்டும். எந்த ஒரு சமயத்திலேயும் தங்களுடைய சமயத்தினுடைய கடவுளை ஒரு கலை வடிவம் கொண்ட கடவுளாக அமைத்ததாக எனக்கு தெரியவில்லை. அது மற்ற சமயத்தை தாழ்த்துவதற்கு சொல்லவில்லை, இந்த சமயத்தினுடைய சிறப்பு சொல்வதற்காக சொல்கிறேன். ஏதாவது ஒரு கலை வழிபாட்டோடு ஒரு சமயக் கடவுளை பெரும்பாலும் அமைப்பதில்லை. நம்முடைய சமயத்திலே முழுமுதல் கடவுள் என்று சொல்லப்படுகிற சிவபெருமான் நடனமாடி கொண்டிருக்கிறார். உங்களுக்கு தெரியும், பொதுவாக ஒரு கம்பீரமான மனிதன் நடனமாடுகிற பொழுது அவனுடைய கம்பீரத்தன்மை குறையும். அது அவன் நடனம் அழகாக இருக்கும் என்பது வேறு, கம்பீரத்தன்மை குறையும். ஒரு இப்போ மகாத்மா காந்தியை, இயேசுநாதரை நடன தோற்றத்திலே நம்மால் சிந்திக்கக்கூட முடியவில்லை. ஆனால் முழுமுதற் கடவுளை கலை வடிவத்தோடு நடன தோற்றத்தோடு படைத்திருக்கிறார்கள். அதுபோல கண்ணன் என்று எடுத்துக்கொண்டால் புல்லாங்குழல் வாசிக்கிறவனாக, சரஸ்வதி என்றால் வீணை வாசிக்கிறவனாக, தெய்வத்தை கலை வடிவங்களோடு பொருத்தி சொன்ன அந்த அமைப்பிலே தான் நாங்கள் வந்திருக்கிறோம். அதற்கு காரணம் என்ன என்பதை பற்றி நான் சில வார்த்தைகள் சொல்கிறேன், அதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். கலை வடிவங்கள் என்றால் என்ன என்றார்கள் நம்முடைய பெரியவர்கள். நினைத்தது ரெண்டு விஷயம் நினைத்தார்கள். ஒன்று, மனிதனுடைய புத்தியும் கூர்மைப்பட வேண்டும், உணர்வும் கூர்மைப்பட வேண்டும். இது ரெண்டும் சமமாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் ஒரு சமூக வாழ்க்கை சிறக்கும். இதிலே ஒன்று மிகுந்து ஒன்று குறைந்தாலும் கஷ்டம்தான். அப்படி பார்க்கிற பொழுது புத்தியை கூர்மைப்படுத்துவதற்கு என்று சில விஷயங்கள் வைத்தார்கள். அதேபோல உணர்வை கூர்மைப்படுத்துவதற்கு அவர்கள் கண்ட கையாண்ட கருவியாகத்தான் நம்முடைய கலைகள் இருக்கின்றன. கலைகள் என்ன செய்து, தமிழ் கலைகளை பொறுத்தளவிலே என்ன செய்கின்றது என்றால் உணர்வை கூர்மைப்படுத்தி தருகின்றன. அது இயலாகட்டும், இசையாகட்டும், நாட்டியமாகட்டும், அவை எல்லாமே உணர்வை கூர்மைப்படுத்துகிற கருவிகளாக அமைக்கப்பட்டிருக்கின்றன. உணர்வு கூர்மைப்படுகிற பொழுது மானுடம் உயர்கிறது. மானுடம் உயர்ந்தால் சமூகம் உயரும். இந்த அடிப்படையிலே தான் தமிழ் கலைகளை வகுத்திருக்கிறார். ஆனால் எங்களுடைய சமூகத்திலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது பொழுதுபோக்காகத்தான் பல பேர் இந்த கலைகளை கற்று வருகிறார்கள். பொழுதுபோக்காக கூட இப்பொழுது கலைகளை கற்று வருவது குறைவடைந்து போவதாகவும் சில பேர் சொல்லுகிறார்கள். பொழுதுபோக்காக கற்பது என்பது நம்முடைய குறைபாடு. நமக்கு கலை, இப்போ நீங்கள் ஆரம்பத்திலே சொன்னதுதான், கலைகளுடைய பெருமதியை நாம் உண்மையாக தெரிந்து கொள்ளாமல் அதை கடைபிடிக்க வெளிக்கிடப்படுகிற பொழுதுதான் இந்த பிழை வருகிறது. உண்மையிலே பொழுதுபோக்காக செய்யக்கூடிய விஷயமல்ல நம்முடைய தமிழ் கலைகள். வேறு எந்த கலைகளையும் செய்யலாம், தமிழ் கலைகளை வெறும் பொழுதுபோக்குக்காக பயில்வது என்பது சாத்தியமே இல்லை. அது ஒரு ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு மேலே நகரவே முடியாது. நம்முடைய கலைகளை கற்க வேண்டுமானால் அதற்கு பல தியாகங்கள் செய்தாக வேண்டும், அதற்கான தொடர் முயற்சி செய்ய வேண்டும். அப்படி இல்லாமல் கலைகளை பயின்று வரும் பொழுதுபோக்காக பயின்றவர்கள் ஒரு எல்லையிலே வீணாக அதை தங்களுடைய காலத்தை வீணாக்கி விட்டு நிற்பார்கள். ஆகவே அப்படியானவர்களை நாங்கள் ஒரு பொருட்டாக கருத முடியாது. கலைகளை பயில்களுடைய தொகை குறைந்திருக்கிறதா கூடியிருக்கிறதா என்றால் நிச்சயமாக கூடியிருக்கிறது என்று தான் நான் சொல்வேன். ஏனென்றால் இன்றைக்கு நம் நாட்டிலே இந்த வடமாகாண சங்கீத சபை போன்றவைகளுடைய பரீட்சைகள் எடுக்கிறவருடைய தொகையை பார்த்தால் அன்றைய விட இன்றைக்கு அதிகம் எடுக்கிறார்கள். ஆனால் பரீட்சை எடுக்கிறவர்கள் படிக்கிறவருடைய தொகை கூடியிருக்கிறது, அவருடைய தரம் குறைந்திருக்கிறது. இதுதான் பிரச்சனை. ஒரு காலத்திலே 10 பேர் சங்கீதம் படிப்பான் என்றால் அதில் 9 பேராவது மேடையிலே பாடுவான், அப்படித்தான் இருந்தது. இன்றைக்கு பல்கலைக்கழகங்களுக்குள்ளே எல்லா இடத்திலையும் கொண்டு வந்து விட்டார்கள். யாழ்ப்பாணத்திலே ராமநாதன் நுண்கலை பிரிவு என்றிருந்து நடனம் முதலியவை எல்லாம் கற்கிறார்கள்.
ஆனால் வெளியிலே வருகிறவர்களே கலைஞர்களை காணவில்லை. அது ஒரு பெரிய குறைபாடாக இருக்கிறது. நான் எங்களுக்கு தெரிந்து இன்றைக்கு ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்பு இங்கே இத்தகைய வசதி இருக்கவில்லை. பெரும்பான்மையான கலை பயிலர்களோடு இந்தியாவுக்கு தான் சென்றார்கள். நடனமாகட்டும் சங்கீதமாகட்டும் இந்தியாவிலே தான் சென்று பயின்றார்கள். ஆனால் அங்கே பயின்று வந்தவர்கள் எல்லாரும் கலைஞர்களாக தங்களை உறுதிப்படுத்தினார்கள். மேடையிலே பாடினார்கள், மேடையிலே ஆடினார்கள், அந்த தகுதி இருந்தது. இன்றைக்கு பரீட்சையை போல அதை கொண்டு வந்து விட்டார்கள். நுண்கலையை பரீட்சை முறையிலே தேர்ந்தெடுக்க வந்த காரணத்தினாலே என்ன பெரிய குறைபாடு வந்து விட்டதென்றால், நல்ல சர்டிஃபிகேட் கையிலே வைத்திருக்கிறார்கள். ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேயே பாஸ் பண்ணோம், செகண்ட் கிளாஸ்லேயே பாஸ் பண்ணோம் என்று சர்டிஃபிகேட் வைத்திருக்கிறார்கள். அப்படி நான் ஒரு மேடையிலேயே பார்த்தேன். ஒரு பாடகர் ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேயே பாஸ் பண்ண மேடகர் பாடகர் வந்தார். சுருதி சேர்க்க அவருக்கு தெரியவில்லை. எங்களுடைய கலைகளுக்கு நுண்கலை என்று பெயர் இருக்கிறது. நுண்கலை என்றால் உணர்வினாலே நிச்சயிக்கப்படுகிற கலை. இப்போ சுருதி ஒருவன் ஒரு பாடப்போகிற ஒருவன் சுருதி சேர்ப்பதை எழுதி காட்ட முடியாது. அது அவனுடைய உள்ளுணர். இப்போ கரைக்கு உப்பு போடுவது என்பது அது உள்ளுணர்வினாலே இது சரியாக போட்டேனா என்று தெரிய வேண்டும். அதுபோலத்தான் சுருதி சேர்வது என்பது அவனுடைய உள்ளுணர்வு. இப்படித்தான் சுருதி சேர்வது என்று எழுதி படிக்க முடியாது. இன்றைக்கு அதை படிப்பு போல ஆக்கிவிட்டபடியால் கலைகளுடைய தரம் குறைந்திருக்கிறதே தவிர கலைகளுக்கு தரம் குறையவில்லை, படிக்கிறவர்களுக்கு தரம் குறைந்திருக்கு. கலைகளுக்கு தரம் குறையவில்லை, ஆனால் படிக்கிறவர்களுக்கு தரம் குறைகிறது என்ற குற்றச்சாட்டை நீங்கள் சொல்லுகின்ற பொழுது ஒரு கேள்வி வருகிறது. இந்த குற்றச்சாட்டுக்கு காரணமானவர்கள் கலைகளை கற்பிக்கின்ற ஆசான்களா, அல்லது இந்த கலைகளை கற்பவர்களுடைய இருக்கக்கூடிய ஒழுக்க இனமா? இரண்டையும் சொல்ல வேண்டும். அதைவிட மூன்றாவது ஒன்று இருக்கிறது. நுண்கலையை ஒரு கல்வியாக கற்பிக்க தொடங்கியதிலே வந்த பிரச்சனை. நுண்கலையை கல்வியாக ஒரு கணிதம் படிப்பது போல விஞ்ஞானம் படிப்பது போல நுண்கலை படிக்க முடியாது. அதுக்கு என்ன வேண்டும் என்றால் இயல்பான ஆற்றல் இருக்க வேண்டும். இப்போது நீங்கள் ஒரு ஏஎல் எடுக்க போகிறீர்கள், பயோ படிக்க போகிறீர்கள் என்றால் ஓஎல் பாஸ் பண்ண எல்லாரும் படிக்கலாம். அதுபோல் மேத்ஸ் படிக்க போகிறீர்கள் ஓஎல் பாஸ் பண்ணிவிட்டால் எல்லாரும் படிக்கலாம். ஆனால் சங்கீதம் அப்படி படிக்க முடியாது, நாட்டியம் படிக்க இயல்பான அவர்களுடைய இரத்தத்திலே அந்த கலை இருக்க வேண்டும். இன்றைக்கு அதை பல்கலைக்கழகம் போன்ற இடங்களிலே பாடமாக்கி விட்டதனாலே என்ன நடக்குது என்றால், இன்ன பரீட்சை பாஸ் பண்ணியிருக்கிறாயா, ஆகவே நீ எல்லாரும் சங்கீதம் படிக்கலாம் என்று அனுமதிக்கிறார்கள். அப்படி அனுமதிக்கிற பொழுது இயல்பான ஆற்றல் இல்லாதவர்கள் வந்து இதை கலையை கேட்க தொடங்கின உடனே தரம் குறைய தொடங்குகிறது. அவர்களாலே ஒரு எல்லைக்கு மேலே போக முடியாது. வேண்டுமானால் ஒரு சர்டிஃபிகேட் எடுத்துக்கொண்டு வந்து ஒரு தொழில் பார்க்கலாமே தவிர ஒரு கலைஞனாக முடிர முடியாது. இதுதான் காரணம். இதை தவிர நீங்கள் சொன்னது போல கற்பிக்கிறவர்களிடமும் இந்த பிரச்சனை இருக்கிறது. கற்பிக்கிறவர்களிலே நம் நாட்டிலே ஒரு பெரிய குறைபாடாக இருக்கிறது என்னென்றால் ஆணவப்படுகிறார்கள். நான் தான் பெரியவன் என்று நினைக்கிறார். கலைகளிலேயோ கல்வியிலேயோ நான் தான் பெரியவன் என்று நினைக்கவே முடியாது. ஏனென்றால் ஒரு நிலையிலே நிற்க அடுத்த நிலையிலே ஒருத்தன் இருப்பான், அடுத்த நிலையிலே ஒருத்தன் இருப்பான், இப்படி உயர்ந்து கொண்டே இருப்பார்கள். ஆகவே படிப்படியாக ஏறிக்கொண்டே இருக்கலாம், கடைசி வரைக்கும் ஏறிக்கொண்டிருக்கலாம். ஆகவே இந்த எல்லையிலே முடிந்து போய்விட்டது, நான் தான் பெரியவன், நான் எனக்கு ஒரு பதவி கிடைத்து விட்டபடியால் நான் தான் பெரியவன் என்று தீர்மானித்து கொண்டால் அதனாலே அந்த கலை ஒரு இடத்திலே போய் தடைப்பட்டு நிற்கும். மாணவர்களும் அவர்களுக்கு பயந்து படிப்பார்களே தவிர அவர்களிடம் அவர்கள் விஷயத்தை அதற்கங்காலே இன்னும் கொஞ்சம் விஷயம் தேட வேண்டும் என்றால் இவர்கள் புள்ளி வெட்டி விடுவார்கள். ஆகவே இந்த பயங்கள் எல்லாம் சேர்ந்து மாணவர்களையும் தரம் குறைத்திருக்கிறது, ஆசிரியர்களையும் தரம் குறைத்திருக்கிறது. கல்வி வியாபாரமாக மாறிவிட்டது, பணம் படைத்தவர்கள் அதிகமாக செல்வாக்கு செலுத்துகிறார்கள் என்று நாங்கள்லாம் ஆரம்பத்திலே பார்த்திருந்தோம். இப்பொழுது கலையும் ஒரு வியாபாரமாக மாறிவிட்டது. பணக்காரர்கள் மட்டும்தான் சில கலைகளை கற்றுக்கொள்ளலாம் என்றொரு சூழ்நிலையை சமூகத்தில் ஏற்படுத்தி விட்டார்கள். ஆம், அது உண்மை. அது மனித பலையினங்களால் வந்த வெளிப்பாடு. அதாவது கலைகளுக்கும் பொருளுக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை. பணம் இருந்தால் கலையை வாங்கிவிடலாம் என்று நினைப்பதைப் போல ஒரு மூடத்தனம் இருக்க முடியாது. அப்படி இருந்தால் பெரிய வித்வான்கள் எல்லாம் பணக்காரர்களே உருவாகி விடுவார்கள். நான் ஒரு நகைச்சுவைக்காக ஒரு செய்தி சொல்கிறேன். எனக்கு தெரிந்து தமிழ்நாட்டிலே ஒரு மிகப்பெரிய பணக்காரர், மிகப்பெரிய பணக்காரர், நான் அவர் பெயர் சொல்ல விரும்பவில்லை, புகழ்பெற்ற பணக்காரர். அவர் எல்லா வேலையும் தனக்கு தெரியும் என்று காட்ட விரும்புகிறவர். அவர் சங்கீதமும் தான் படிக்க வேண்டும் என்று விரும்பினார். படித்து கச்சேரி செய்ய வேணும் என்று ஒரு வித்வானை கூப்பிட்டு படித்தார். அவருக்கும் சங்கீதத்துக்கும் ஒரு தொடர்பும் இல்லை. படித்துவிட்டு ஒரு நாள் ஒரு மேடையிலே அவரே ஒரு சபையை உருவாக்கி கச்சேரி பாட வேண்டும் என்று விரும்புகிறார். இந்த வித்வானுக்கு இவர் பாட தகுதி இல்லை என்று தெரியும். ஆனால் அவர் பொருள் கொடுக்கிறபடியால் அவரை பாட வைக்க வேண்டும் என்று மேடையிலே கொண்டு வந்து வைத்து விட்டால் பின்னாலே இருந்து அந்த பாடம் சொல்லி கொடுத்த வித்வான் சுருதி போடுகிறார். முன்னாலே இருந்து அந்த பணக்காரர் பாடுகிறார். பாடினால் ஒரு சபைவர் வந்து உட்கார்ந்து விட்டது. இவருக்கு சுருதி சேரவில்லை. சுருதி சேரவில்லை. பின்னாலே இருக்கிற இந்த பாடம் படிப்பித்தவர் மெல்ல காதுக்குள்ளே போய் சார் சுருதி என்று சொன்னாராம்.
அவர் சைத்து சைத்து பார்த்துவிட்டு ஒரு இல்லையிலே திரும்பி பார்த்து, சுருதியை நீ வைத்துக்கொண்டு என்னை சுருதி சேர்க்க சொன்னால் நான் எப்படி சேர்வேன் என்று கேட்டாரா. இதுதான், இப்படித்தான் அவங்க அவ நிகழ்ச்சிகள் நடக்கும். அவருக்கு சுருதி என்றால், அவர் சுருதி என்றால் சுருதிப்பட்டி என்று நினைக்கிறார். அது நீ வைத்துக்கொண்டு என்னை சுருதி சேர சொல்கிறாயே என்று கோபமாக கேட்ட, இது உண்மையிலே நடந்த ஒரு சம்பவம். செல்வத்துக்கும் இது கலைக்கும் தொடர்பில்லை. மிக ஏழைப்பட்டவர்கள் பெருங்கலைஞர்களாக வந்திருக்கிறார்கள். தியாகராஜ சுவாமிகள் என்கின்ற அவர் உஞ்சவிருத்தி செய்துதான் பாடிக்கொண்டிருந்தார். உஞ்சவிருத்தி என்றால் வீடு வீடாக போய் பிச்சை ஏற்பது. பெரிய, அன்றைக்கு அவர் இல்லாமல் சங்கீதம் இல்லை என்கிற அளவுக்கு ஒரு பெரிய மேதை. அதுபோல் நாங்கள் எங்கள் காலத்திலே மதுரை சோமுவை தெரியாதவர்கள் இருக்க மாட்டார்கள். பெரிய வித்வான். அவர் தன்னுடைய குருநாதரிடம் போய் அவர் வீட்டிலே வேலை செய்து தான் தான் சங்கீதம் படித்தேன் என்கிறார். அவருடைய உடை தோய்த்து போட்டு மாடு மேய்த்து இப்படித்தான் தான் படித்தேன் என்கிறார். ஆகவே செல்வம் இருந்தால் கலை வந்துவிடும் என்றது ஒரு வீண் கற்பனை. இன்றைக்கு என்ன ஒரு பிரச்சனை நடந்து விட்டது என்று கேட்டால், ஒரு காலத்திலே வறுமைப்பட்டவர்கள் கலைகளை கெடுத்தார்கள். அது உங்களுக்கு தெரியும். கோயில்களிலே ஒரு காலத்திலே தாசிமார்கள் என்று இருந்தார்கள், தேவதாசிகள் என்று இருந்தார்கள். அவர்கள் நடனக்கலையிலே ரொம்ப ஆற்றல் பெற்றிருந்தார்கள். ஆனால் வறுமை, அதனாலே அவர்கள் கோயிலுக்கென்று நியமிக்கப்பட்டவர்களாக இருந்ததை வைத்துக்கொண்டு பிற்காலத்திலே அவர்கள் உடல் ரீதியாக தவறுகள் செய்து அந்த 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 நடனக்கலைக்கு இப்படி ஒரு முத்திரை குத்தினார்கள். அதாவது இப்படிப்பட்டவர்கள் தான் நடனமாடுவார்கள். அதனாலே நல்ல குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் ஒரு காலத்திலே நடனமாட போவதே இல்லை என்று இருந்தது. ஏழைகளாலே வந்த தீமை. பிறகு ருக்மணி அருண்டேல் என்கின்ற ஒரு பெரியவர் தான் இந்தியாவிலே ஒரு அம்மணி அதை தொடங்கி பிறகு நல்லவர்களையும் நல்ல உயர் குடும்பத்தவர்களையும் அதுக்குள்ளே கொண்டு வந்தார். இன்றைக்கு என்ன நடக்கிறது என்றால், ஒரு காலத்திலே ஏழைகளாலே கலைகள் செய்தது, இன்றைக்கு பணக்காரராலே செய்கிறது. இன்றைக்கு பணக்காரர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், இன்றைக்கு ஒரு திருமண தகுதியாக்கி விட்டார்கள். எங்கள் பிள்ளைக்கு நாட்டியமாட தெரியும், சங்கீதம் பாட தெரியும், இதை ஒரு திருமண தகுதி. என்ன செய்வது, கொஞ்ச நாளைக்கு பழக்குவது, ஆழமாக பழக்க தேவையில்லை. ஒரு அரங்கேற்றத்தை பெரிய அளவு செலவு பண்ணி பண்ணுவது, இதை வீடியோ பண்ணுவது, வீடியோவை உலகளாக பரவ விடுவது. அப்போது இந்த பிள்ளை எங்களுக்கு தேவை என்று கல்யாணம் வரும் என்று கொண்டு வருகிறார்கள். பெரிய கொடுமை என்னவென்றால், அரங்கேற்றம் என்பது கலையினுடைய தொடக்கம். இங்கே பெரும்பாலும் அரங்கேற்றம் என்பது கலையினுடைய முடிவாகத்தான் இருக்கிறது. ஆகவே இந்த பணத்தாலே கலையை வாங்கலாம் என்பது போன்ற மூடத்தனம் உலகத்திலே எங்கும் இருக்க முடியாது. ஏன் இந்த கேள்வி வந்தது என்று கேட்டால், ஐயா, இப்பொழுதெல்லாம் அண்மை காலங்களிலே நாங்கள் பார்க்கலாம், நீங்கள் சொன்ன அந்த அரங்கேற்றத்தில் கூட எத்தனை ஏழை பிள்ளைகளுக்கு அரங்கேற்றம் செய்வதற்கான வாய்ப்பு கிடைக்கிறது. ஏழை பிள்ளைகள் ஒரு சங்கீதமோ அல்லது ஒரு நாடகமோ நடனமோ ஆடுவதற்கான வாய்ப்பு, அவர்களுக்கான களம் கிடைப்பதை நாங்கள் மிக சொற்பமாகத்தான் நாங்கள் பார்க்குறோம். ஆடுபவர்கள்லாம் மிகப்பெரிய பணக்காரர்களுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள். அந்த அரங்கேற்றம் செய்வதாக இருந்தால் நீங்கள் சொன்னது போல் மிகப்பெரிய ஒரு பொருட்செலவு ஏற்படுகிறது. ஆகவே இந்த கலைகளை கற்பிக்கின்ற ஆசான்கள் தான் இதை ஒரு பணக்கார கலைகளாக மாற்றுகிறார்களோ என்ற கேள்வி வருகிறது. அது உண்மை. அதை பற்றி அதிகம் இன்றைக்கு பேசினால் சிலர் மனன் நோக வேண்டி வரும். ஆனால் அதனாலே நான் நினைக்கிறேன் அவர்களுக்கே திருப்தி உண்டாக வாய்ப்பில்லை. சும்மா ஒரு பணத்தை வைத்து இன்றைக்கு ஒரு அரங்கேற்றம் நடப்பதானால் லட்சக்கணக்கிலே ஒரு திருமணத்துக்கான செலவு ஆகிறது. அப்படி செய்து ஒரு பிரயோசனமும் இல்லை. அந்த பிள்ளை கலையிலே தொடர்ந்து நிற்கப் போவதும் இல்லை, அதற்கான ஆற்றலும் இல்லை. இவ்வளவு பணம் கொடுத்தால் ஒரு விதத்திலே அவர் ஒரு கொஞ்சம் விஷயங்களை சொல்லிக் கொடுத்து மேடையிலே ஆட பண்ணி அதை பாராட்டுவதற்கென்று கொஞ்சம் பேரை கூட்டின்னு வந்து பாராட்ட பண்ணி செய்கிறார்களே தவிர எல்லாம் செயற்கை, ஒன்றும் இயற்கை இல்லை. இயற்கையான ஆற்றல் என்பது தானாக வெளிவரும், அதை யாரும் மறைக்க முடியாது. நான் நினைக்கிறேன் இப்படி 106 அரங்கேற்றங்கள் செய்து ஒரு ஆசிரியை அதனாலே சம்பாதிக்கிற பொருளை விட ஒரு ஆற்றல் உள்ள பிள்ளைக்கு அந்த கலையை கொடுத்தால் அதனாலே வருகிற புகழ் அவரை காலாகாலமாக நிலைக்கச் செய்யும் என்று நம்புகிறேன். மேலத்தைய கலைகளுக்கும் நம் நாட்டு கலைகளுக்கும் இடையிலே என்ன வித்தியாசம் இருக்கிறது? இதை ஏன் நான் கேட்கின்றேன் என்றால், இப்பொழுதெல்லாம் நாங்கள் பல கலை நிகழ்ச்சிகளிலே மேலத்தைய கலைகளும் நம் நாட்டு கலைகளும் இணைந்து பல கலைப்படைப்புகளை வெளிப்படுத்துவதையெல்லாம் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது எந்த அளவு ஆரோக்கியமான விடயம்? மேலத்தைய கலைகளுக்கும் நம் கலைகளுக்கும் உள்ள வித்தியாசம் என்பது அது அடிப்படையிலேயே பெரிய வித்தியாசம் இருக்கிறது. எங்களுடைய கலைகளை பொறுத்தளவிலே உணர்வுகளை ஒன்றச் செய்வது தான் எங்களுடைய கலைகளுடைய நோக்கம். அவர்களை பொறுத்தளவிலே உணர்வுகளை கிளறச் செய்வது தான் அவர்களுடைய நோக்கம். அது நாட்டியமாகட்டும் இசையாகட்டும் ரெண்டிலேயுமே அந்த தன்மை உண்டு. உணர்ச்சிகளை அவர்கள் கிளறச் செய்வார்கள், அதற்குரிய வாத்தியங்களைத்தான் அவர்கள் வைத்திருப்பார்கள். எங்களுடைய நாட்டிலேயும் இப்போ ட்ரம்ஸ் என்று சொல்லுகிறார்கள், எங்களுக்கு பறை என்று ஒரு வாத்தியம் இருந்தது.
அந்த வாத்தியத்தை எங்கே பாவிப்பது என்று வரையறைகள் வைத்திருந்தார்கள். இப்போ பறையை எதற்கு பயன்படுத்துவார்கள் என்றால், உணர்ச்சியை கிளறச் செய்கிற இடத்திலே பயன்படுத்துவார்கள். போருக்கு போகிற பொழுது, ஒரு செத்த வீடு நடக்கிற பொழுது அது உணர்ச்சியை வெளிக்கொன்றச் செய்யும். அப்படித்தான் பாவித்தார்கள் வெளிநாட்டார்களுடைய அந்த கலைகள். அப்படித்தான் நீங்கள் நினைத்து பாருங்கள், ஒரு ஒரு ஆங்கில பாடல் நிகழ்ச்சியை பெரும்பாலும் உட்கார்ந்து பாட மாட்டார்கள், நின்றுதான் பாடுவார்கள். அவர்களே நின்றால்தான் அந்த பாட்டு வரும். எங்களுடைய சங்கீத கச்சேரியை நின்று பாடுவது கடினம், இருந்துதான் பாட வேண்டும். அப்படி பாடி 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 அது உள்ளே செல்வது, அகத்தேடலுக்காகத்தான் அந்த கலை பயன்படும். அவர்கள் புறத்திலே வந்து 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 அந்த உற்சாகம், அதை பாடுகிறதை கேட்கிறவன் ஆடத் தொடங்குவான், கேட்குறவன். இன்றைக்கு எங்களுடைய சினிமா பாடல்கள் கூட அப்படித்தான் வந்து விட்டன. பாடல் என்பது பொருளுக்கு முக்கியமே இல்லை, இசை என்பது துள்ளச் செய்ய வேண்டும், துள்ளல் இசையாக வந்துவிட்டது. எங்களுடைய மரபிலே அப்படியல்ல, அது ஒடுங்கி 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 கொண்டு போய் ஒரு எல்லையிலே இறைவனோடு சேர்ப்பிக்கிற அளவிலுக்கு கலைகள் இருக்க வேண்டும் என்று இருந்தது. அதுதான் அடிப்படையிலே இருக்கிற வித்தியாசம். நாங்கள் இன்றைக்கு அதை மாற்றிக்கொண்டு வருகிறோம். இன்றைக்கு கலைகளுக்குள்ளே கலப்பு செய்கிறோம், அதையும் இதையுமாக அதை மிஸ்ரப் பண்ணுகிறது என்று சொல்கிறார்கள். ரெண்டு கலையை கலப்பது, அது எனக்கு அது ஒரு ஒரு புதுமையாக செய்கிறார்கள் என்ற அளவிலே ஏற்கலாமே தவிர, உண்மையான அந்த அந்த கலைகள் என்பது ஒவ்வொரு குழுமத்தினுடைய உணர்வு சார்ந்த விஷயம். அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு குழுமத்துக்கும் ஒரு உணர்வை, அந்த கலையை வைத்து அந்த குழுமத்தினுடைய உணர்வை நாம் புரிந்து கொள்ளலாம். வேறுபட்ட ரெண்டு குழுவினுடைய கலைகளை சேர்க்கிற பொழுது அந்த உணர்வு கலப்பு ஏற்படுகிறது. அது பொருத்தமில்லாத உணர்வு கலப்பு ஏற்படுகிற பொழுது அது ஒரு ரசிக்கத்தக்க கலையாக இல்லாமல் போய்விடுகிறது. நம்முடைய கலைகள் என்பது அமைதி என்று நான் சொன்னேன். இன்றைக்கு அதை கொண்டு வந்து இன்றைக்கு பல கச்சேரிகளை நாட்டியத்திலே கொண்டு வந்து நம்முடைய பரதநாட்டியத்திலே என்னென்னோ நாட்டியத்தை எல்லாம் கலக்கிறார்கள். சீக்கியர்களுடைய டான்ஸை கொண்டு வந்து கலக்கிறார்கள், ஆங்கில நாட்டியத்தை கலக்கிறார்கள், சிங்கள நடனத்தை கலக்கிறார்கள். நான் ஒரு கலையும் குறை சொல்லவில்லை. அப்படி கலப்பு வருகிற பொழுது ஒரு ஒரு பார்வைக்கு ஒரு பிரமிப்பு ஏற்படும், அவ்வளவுதான். மற்றும்படி அந்த கலையினுடைய ஆழத்தினூடாக தொடுகிற விஷயத்தை தொட முடியாது. இன்றைக்கு இசையிலேயே அது வந்துவிட்டது. நாதஸ்வரம் என்பது எங்களுடைய இசைகளிலே, அது நாதஸ்வரம் தவிர என்பது ராஜவாத்தியம் என்று சொல்லப்பட்டது. எந்த ஒரு சபையிலும் அது சத்தம் எழுப்பினால் மற்ற சத்தங்கள் அடங்கிவிடும். இன்றைக்கு அதை அந்த கச்சேரி நாதஸ்வரத்தையே பின்னாலே இந்த ஓகன் போன்ற வாத்தியங்கள் வைத்துக்கொண்டு வாசிக்க தொடங்கிவிட்டார்கள். நான் அதை ரொம்ப எனக்கு தெரிந்த வித்வான்களிடம் கண்டிக்கிறதுண்டு. யாரை யாருக்கு வேலை செய்ய சொல்கிறீர்கள் என்று நான் நினைப்பேன். இந்த ராஜாவை கொண்டு போய் சேவகனோடு உட்கார்ந்து சாப்பிட வைக்கலாமா? அதுக்குரிய ஆள் தானே அதை சமப்பட வேண்டும். இன்றைக்கு இதெல்லாம் புதுமை செய்கிறோம் என்ற பெயரிலே தாழ்வுகள் வந்து கொண்டிருக்கின்றன. அதை நாம் அங்கீகரிக்க முடியாது. பொதுவாகவே இந்த கலைஞர்கள் முன்வைக்கின்ற ஒரு குற்றச்சாட்டு என்னவென்று சொன்னால், கலை எந்த விதத்திலும் மாசுபடவில்லை, ஆனால் கலைஞர்களுடைய தரம் கொஞ்சம் குறைந்து போயிருக்கிறது என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். இவர் பல பேர் சொல்லுகிறார்கள் என்று வருகின்ற பொழுது சொல்லுகிறார்கள், எங்களுடைய கலைஞர்களுக்கு களம் கொடுப்பதில்லை. இப்பொழுது இலங்கையிலே பார்த்தால் எல்லா நிகழ்வுகளுக்கும் இந்தியாவிலிருந்து பல கலைஞர்களே கூட்டிக் கொண்டு வருகிறீர்கள், எங்களுக்கு எங்கு இடம் தருகிறீர்கள். ஏன் கம்பங்கழகத்தில் கூட எல்லாம் வழினால் இந்தியாவிலிருந்து தான் கலைஞர்களே கூட்டிக் கொண்டு வருகிறார்கள், கம்பங்கழகமே சில வழிகளிலே எங்களுக்கு முழுமையான வாய்ப்பை தருவதில்லை என்று உங்கள் முதலும் சில நேரங்களில் விமர்சனங்களை முன்வைக்கின்றார்கள். அது உண்மை. அது அந்த விமர்சனத்தை நானே காது என்காதுபடவே சொல்லியிருக்கிறார்கள். கலைகள் என்பது நான் சொன்னேன், பல தரப்பட்ட படிநிலையிலே கலைகளுடைய உயர்வு இருக்கிறது. அப்படி மிக உயர்ந்த கலைஞர்களை தரிசிப்பது என்பது இந்த புறவியிலே நாம் பெறுகிற ஒரு பேறு. அதை நாம் மறந்து போகக்கூடாது. நம்மவர்களை வளர்ப்பது என்பது ஒன்று, அதை நான் அதையும் மறக்கவில்லை. அதே நேரத்திலே நம்மவர்களை வளர்க்கிறேன் என்று விட்டு உயர்ந்த விஷயத்தை நான் இழப்பதற்கு இழக்கக்கூடாது. அது நான் இழப்பது மட்டுமல்ல, அது அந்த நீங்கள் இந்த குற்றம் சொல்லுகிற கலைஞர்களுக்கே அது இழப்பாகத்தான் இருக்கும். உயர்ந்த நாங்கள் இப்போ கூப்பிடுகிறோம் மியபம்பை ஜெயஸ்ரீ போன்ற பெரும்பாடல்களை கூப்பிட்டால் அவர்களுடைய பாட்டு நிலை என்பது எங்கோ இருக்கிறது. அந்த நிலையிலே இன்றைக்கு நம் நாட்டில் ஆட்கள் இல்லை. இது வெளிப்படையான உண்மை. அதை மறுத்துவிட்டு எங்களுக்கு இடம்தான் இடம்தான் அந்த இடத்தை தா என்றால் அது பிழை. நாங்கள் செய்கிற தொண்டையும் நீங்கள் நினைத்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு நிகழ்ச்சியையும் நாங்கள் இதுவரைக்கு பணம் வாங்கி டிக்கெட் போட்டு நிகழ்ச்சி நடத்தியதில்லை. ஒரு உயர்ந்த சங்கீதத்தை கேட்கிற பொழுது சாதாரண ஒரு சங்கீதத்துறையிலே உண்மையான ஆற்றல் உள்ளவனுக்கு தான் அந்த இடத்தை தொட வேண்டும் என்ற விருப்பம் வரும். நம் நாட்டிலே அந்த வாய்ப்பு இல்லை. அப்படி பெரிய வித்வான்களை சந்திக்கிற வாய்ப்பில்லை. அந்த வாய்ப்பை தான் நாம் உண்டாக்கி கொடுக்கிறோம். எங்களுடைய விழாக்களிலே அப்படி பெரிய வித்வான்களை கூப்பிட்டு நம் நாட்டில் இருக்கிற ஆற்றலாளர்களை அதை கேட்க வைத்து அந்த நிலையை தொட வைக்க வேண்டும் என்கின்ற அந்த உணர்வை கொடுக்கிறோம். அது ஒன்று.
அதே நேரத்திலே அவ்வளவு பெரிய வித்வான்களை வைத்துக்கொண்டு நம் வித்வான்களையும் பாட வைக்கிறோம். நாங்கள் நிகழ்ச்சி அமைக்கிற பொழுது அப்படித்தான் செய்கிறோம். முதல் ஒரு மணி நேரம் நம் வித்வான்கள் பாடுவது, அதற்கு பிறகு ஒரு 3 மணி நேரம் அவர்கள் பாடுவது. அப்போது இவர்களையும் ஆற்றலாளர்களை அவர்கள் இனம் காணுகிறார்கள், அவர்களிடம் இருக்கக்கூடிய சொத்தினுடைய திறத்தை இவர்கள் இனம் காணுகிறார்கள். அது ஒரு பெரிய நன்மை பயக்கும் என்று தான் நாங்கள் அந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறோம். இல்லாவிட்டால் இந்த குண்டுச்சட்டிக்குள் குதிரை ஓடுவது என்று சொல்வார்களே, தாங்கள் பாடுகிற அளவிலே தான் சங்கீதம் இருக்கிறது என்ற கற்பனையிலே ஒரு எல்லைக்கு மேலே வளர மாட்டார்கள். உயர்ந்த இடம் இருக்கிறது என்கின்றதை தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்தால்தான் அந்த இடம் தொட முடியும். அதற்காகத்தான் நாம் அந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறோம். சில வழியில் ஒரு கேள்வி வருகிறது ஐயா, அன்பை விதைக்க வேண்டிய கலைகள் போட்டித்தன்மையை விதைக்கின்றனவே, எங்கள் நாட்டிலே அதிகமாக இந்த போட்டித்தன்மை இந்த கலை உலகத்திலே இருப்பதை உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. போட்டி என்பது ஆற்றலிலே இருக்கலாம், ஆளுக்கால் இருக்கக்கூடாது. எங்களுடைய நாட்டிலே அது மிக அதிகரித்து விட்டது. என்னுடைய மாணவன் அடுத்த மாணவனோடு சேரக்கூடாது, என்னுடைய மாணவன் தான் கட்டிக்காரனாக இருக்க வேண்டும், பரீட்சையிலே அவன்தான் அதிக புள்ளி எடுக்க வேண்டும் என்பதெல்லாம் சின்னத்தனமான விஷயங்கள். போட்டி என்பது என்னவென்றால் அவனுடைய ஆற்றலை வெல்ல வேண்டும் என்று போட்டி இருந்தால் அது பெரிய விஷயமாக இருக்கும். அதற்கு நிறைய முயற்சி செய்ய வேண்டும், பயிற்சி செய்ய வேண்டும். அதனுடைய தேவையையே இல்லாமலாக்கிவிட்டார்கள். தங்களுடைய ஆசிரியர்கள் தான் அதை இல்லாமலாக்கினார்கள். ஆசிரியர்களை திருப்திப்படுத்தினால் மேலே உயர்ந்து விடலாம் என்று நினைக்கிறார்கள். ஆற்றலாலே சபையை திருப்திப்படுத்த வேண்டும் என்று நினைப்பதில்லை. அதற்கு நிறைய பயிற்சி செய்ய வேண்டும். இந்த குறுக்கு வழி இருப்பதாலே பயிற்சி செய்வதில்லை, அதனாலே கலை வளர்வதில்லை. உண்மையான கலையை தரிசிக்கிறதுக்கான வாய்ப்பை அதனால் தான் நாம் இழந்து போய் நிற்கிறோம். கலைகள் சம்பந்தமாக நாங்கள் கேள்விகளை கேட்டால் இன்னும் பல கேள்விகள் எங்களிடம் இருக்கிறது என்ற உணர்வு எங்களுக்கு ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. அதனால் நேரம் மட்டுமட்டாகத்தான் இருக்கிறது. இன்றைய தினம் கலைகள் சம்பந்தமாகவும், அதே நேரத்திலே கலைகள் போட்டிக்கு உட்படுத்தப்படக்கூடாது, கலைகள் பொழுதுபோக்குக்காக நாங்கள் பயன்படுத்தக்கூடாது, கலைகள் எங்கள் நாட்டு கலைகள் உணர்வு பூர்வமானமை என்ற பல விளக்கங்களை எங்களோடு கம்பபாரதியினா ஜெயராஜ் ஐயா அவர்கள் பகிர்ந்து கொண்டிருந்தார். சக்தி டிவியின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம். வணக்கம் வணக்கம்.